Bye bye. Yes. யா சாட்டர்டே 2 PM ஆயிடுச்சு. வீட்டில் யாருமே இல்லை, அம்மாவும் இல்லை, அப்பாவும் இல்லை, தங்கச்சி ஸ்கூலுக்கு போயிட்டான். கொஞ்ச நேரம் தூங்கலாம். யாரா அது? சொல்றா என்ன வேணும்? என் பால் வந்துருச்சுனு அடிச்சாங்கண்ணா. எங்க பால் வந்துருக்குது? அங்கையா? கேட்ச். சோ சொல்லுங்க பாட்டி, என்ன வேணும்? தம்பி கீரை வாங்குறீங்களா? பாட்டி கீரை வேணாங்க பாட்டி, வீட்டில் இருக்குது. பொண்ணாங்க இன்னைக்கு கீரை கொண்டு வந்துருக்குறேன். கண்ணுக்கு வந்து நல்லது, இன்னும் கொஞ்சம் கண்ணு மரமறையா தெரியுதுன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் கொண்டு வந்தேன். வாங்க தம்பி. எனக்கு கண்ணு தெரியாத விஷயம் இந்த பாட்டிக்கு எப்படி தெரிஞ்சது? சரி கட்டி எவ்வளோங்க பாட்டி? தம்பி ஜோடி 15 ரூபா, உனக்கு அசுரம் 10 ரூபா கொடுக்குறேன், வாங்கிக்கிறேன். சரி இருங்க பாட்டி, நான் போய் காசு எடுத்துட்டு வந்துடுறேன். இந்த நேரத்தில் தான் மாங்காய் வைக்கணுமா சார்? ஹலோ. அடே மச்சான், நான் மாவு அரைக்க போகிறேன், கம்பெனிக்கு யாரும் இல்லை, நீ கூட வரியா? டே மாவு அரைக்க போகிறேன்னா கம்பெனிக்கு ரமேஷை கூட்டிகிட்டு போடா, நானெலாம் வரலடா, நான் தூங்கணும். ஃபோனை வை. என்ன அம்மா கால் பண்ணியிருக்கிறாங்க? ஆ சொல்லுமா. மல்லிகடை போய் பொருள் வாங்க சொன்னேன், வாங்கிட்டியா? ஆ வாங்கிட்டேன் வாங்கிட்டேம்மா, எல்லாம் வாங்கியாச்சேன். போச்சுடா. ஐயோ அப்பா, அடச்சா ஃபோனை வர மறந்து வச்சுட்டு போயிட்டேன். செவத்துக்கு அந்த பக்கம் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, போய் ஏதாவது சொல்லணும். அண்ணே மணி 2:30 மேலே ஆயிடுச்சு, சாப்பிட போலையா? ஆ போகணும்பா.
ஆ சீக்கிரண்ணா, லிமிட்டடாக தான் இருக்குதாம்மா. எல்லாம் வேலை செஞ்சுட்டு தான் விழுத்துங்க, நான் போய் சாப்பிட்டு வந்துடலாம். டைம் வேறு ஆயிடுச்சு, மணி 2:30 ஆயிடுச்சு. அம்மா டைம் போனதே தெரில. சப்பா, எப்படி இந்த பிரச்சனையும் முடிச்சாச்சு. தூங்குறது கூடுங்கடா. ஸோ ஏன்டா நடக்கவே முடியல. அடே சொல்றா, வர கிரிக்கெட் விளையாட போலாம். டேய் கிரிக்கெட்லாம் விளையாட வேணாம், சுடுகாட்டு வண்டி ஓடு, அங்கே போய் நிம்மதியாக தூங்குறேன். சப்பா, சுடுகாடு கூட வந்து கூட சொன்னேன், கரெக்டாக விட்டுட்டேன். இங்கேயாச்சும் கொஞ்சம் நிம்மதியாக படுப்போம்.